வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை 10 பல் பூண்டு, 2 வெங்காயம், கோவக்காய் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கோவக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பூண்டை எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இடித்து வச்ச பூண்டு, அதையும் அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக வேணாம். இந்த ஸ்டேஜ் போதும். இந்த டைமில் நம்ம கோவக்காவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுவோம். கேஸ் சிம்லேயே இருக்கட்டும், இனிமேல் சிம்லேயே வச்சு தான் செய்யணும். தீ ரொம்ப அதிகமாக இருந்தால் அடி பிடிக்கும், அதனால சிம்லேயே இருக்கட்டும். அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பும் மஞ்சத்தூளும் கோவக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டுலாம். 2 நிமிஷம் கழித்து காயை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இது மூடி வச்ச வேக வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். நடுவில் நடுவில் காயை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாளாவது கோவக்காய் சாப்பிட்டா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்விடி சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.